பிக் பாஸோட ப்ரோமோக்கு அப்புறமா ஒரு பயங்கர கலவரத்துக்கு அப்புறமா தீபக்கும் முத்தும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி முத்து தீபக்கிட்ட கேட்குறாங்க, என்னென்ன திடீர்னு எப்படி கோவப்பட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கும்போது அங்கே கிச்சன் இன்சார்ஜாக இருந்து அருண் பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லிட்டு இருந்திருப்பார் போல. அதுக்கு அங்கே இருந்த மஞ்சரி வந்துட்டு, என்னங்க நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு மாதிரி மாக் பண்ணுற மாதிரியே சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும். அதுக்கு அருண்னு சொல்ல, அதுக்கு மஞ்சரினு சொல்ல, எப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசி பேசிட்டு இருக்கு. அங்கே இருந்த தீபக் பார்த்தீங்கன்னா, ஏமா நிறுத்துமா என்னம்மா எல்லாத்துலையும் குறை கண்டுபிடிச்சா அப்படி அப்படின்னு கேட்கும். அதுக்கு ஏங்க நீங்கள் என்னங்க சம்மந்தமே இல்லாமல் வரீங்க அப்படின்னு கேட்கும். ஏமா நான் தான் இப்போ இந்த வீட்டோட கேப்டனாக வரணும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஏங்க நீங்க எப்படி ட்ரிகர் ஆகுறீங்க அப்படின்ட்டு மஞ்சரி கேட்க, தீபக் ஒன்று சொல்ல அப்படின்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பயங்கர சண்டை போட்டு கடைசியை பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃப்ளவர் கட் பண்ணணும், உங்களோட கேப்டன்சி சரியில்லை அப்படின்ட்டு ஒரு ஃப்ளவரையும் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி தீபக் முத்துட்டு சொல்லிட்டு இருக்காரு, மஞ்சரிக்கு என்ன அப்படின்னா எப்படியாவது ஒரு ஃப்ளவரை கட் பண்ணணும், ஆக மொத்தம் என்னோட கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிறது அங்கே சொல்லி ஆகணும். அதுக்கு ஒரு சந்தர்ப்பமாக அவங்களே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பேசினாலும் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு தெரியும், அதனால தான் அப்படி கோவப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.